அசாமில் கடந்த 5 ஆண்டுகளாக மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி செய்யும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுகள் மூலம் மக்கள் இரட்டை பயன்களை அடைந்துள்ளதாக பிரதமர் நரேந்திரமோடி கூறியிருக்கிறார். அம்மாநிலத்தின் தாமுல்பூர் என்ற இடத்தில் பிரச்சாரம் செய்த அவர், அசாமில் உள்ள பல்வேறு இடங்களுக்கு சாலை வசதிகள் செய்யப்பட்டதால் வளர்ச்சி அடைந்திருப்பதாக தெரிவித்தார். பெண்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்திருப்பதாகவும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு அதிகரித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசு ஒரு திட்டத்தை செயல்படுத்தும் போது அந்த திட்டம் குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு மட்டும் பயனளிப்பதாக இல்லாமல் அத்திட்டத்தின் பயன்கள் பாரபட்சமின்றி அனைவரையும் சென்றடையும் வகையில் செயல்படுத்தப்படுவதாக பிரதமர் கூறினார். நாட்டில் சில விஷயங்கள் தவறான பாதையில் எடுத்து செல்லப்படுவதாகவும் குற்றம் சாட்டிய அவர், வாக்கு வங்கியை கருத்தில் கொண்டு மதச்சார்பின்மை என்ற பெயரில் சிலர் மக்களை பிளவுபடுத்த முயற்சிப்பதாக குறிப்பிட்டார். பாரபட்சமின்றி அனைவருக்கும் பயனளிக்கும் வகையில் முயற்சிகளை மேற்கொண்டால் அதை மதவாதம் என அழைப்பதாக அவர் கூறினார். இந்த போட்டி நாட்டில் பல்வேறு சிரமங்களை ஏற்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். அசாம் மக்கள் தங்களது கொள்கைகள் மற்றும் லட்சியங்களை உணர்ந்திருப்பதாக கூறிய பிரதமர், சுமார் 100 பின்தங்கிய மாவட்டங்களின் வளர்ச்சிக்காக நாட்டிலேயே முதன்முறையாக அரசு பாடுபட்டு வருவதாக தெரிவித்தார். இந்த மாவட்டங்கள் தற்போது வளர்ச்சிப் பாதையில் நடைபெற்று வருவதாக கூறிய அவர், அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த 7 மாவட்டங்கள் இந்த பட்டியலில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். அசாம் மாநில அடையாளம் தொடர்ந்து அவமதிக்கப்படுவதை பொறுத்துக் கொள்ள முடியாது என அவர் எச்சரித்தார். நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு எட்டப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய நரேந்திர மோடி, தொடர்ந்து அந்த வழியில் தற்போதைய பிரச்சினைகளுக்கும் தீர்வு காணப்படும் என்றார். அசாமில் சுற்றுலா மற்றும் வேலைவாய்ப்புக்கான சாத்தியக்கூறுகள் ஏராளமாக உள்ளன என்று அவர் தெரிவித்தார். அசாமில் பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி இன்று மேற்கு வங்கத்தில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார்.